தமிழ்நாட்டில் மதுபான கடைகளை மூட சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆன்லைனில் மட்டும் மது விற்பனை செய்ய தமிழக அரசுக்கு அறிவுறுத்தல். தமிழகத்தில் ஒரே நாளில் மட்டும் 600 பேருக்கு கொரோனா. கொரோனா பாதித்தோரின் எண்ணிக்கை 6009 உயர்வு. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் மட்டும் 3 பேர் பலி. கொரோனாவால் இறந்தோரின் எண்ணிக்கை 40 உயர்வு. ஊர்கூடி கட்டி காத்ததை காற்றில் பறக்க விடுவது நியாயமா? மதுக்கடை திறப்புக்கு மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் கடும் கண்டனம். மகாராஷ்டிராவில் ரயில் மோதி 16 தொழிலாளர்கள் பரிதாப பலி. முதல்வர் பழனிசாமி, திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் இரங்கல். கோயம்பேடு மார்க்கெட் மூடப்பட்டதால் காய்கறி விலை கிடுகிடு உயர்வு. இன்றாவது திறக்கப்படுமா திருமழிசை மார்க்கெட்? 10 வகுப்பு பொதுத் தேர்வு அட்டவணை ஜூன் மாத இறுதியில் அறிவிக்கப்படும். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தகவல். தமிழகத்தில் ஒரே நாளில் 172 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை. மதுரை மண்டலம் முதலிடத்தையும் திருச்சி மண்டலம் இரண்டாவது இடத்தையும் தட்டிச் சென்றன. 9 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் மாலத்தீவு லட்சத்தீவு பகுதி மீனவர்களுக்கு வானிலை மையம் எச்சரிக்கை. மதுபானங்களை வீடுகளுக்கு விநியோகம் செய்வது குறித்து பரிசீலிக்க வேண்டும், உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். கொரோனா தடுப்பு பணியின் போது இறந்த காவலர். தலைமை காவலர் குடும்பத்திற்கு 50 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிப்பு. தடுப்பு நடவடிக்கைகளில் மத்திய அரசிடம் வெளிப்படைத்தன்மை இல்லை. காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. கொரோனா தொற்றின் எண்ணிக்கையை பார்த்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை. சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வேண்டுகோள். புதுச்சேரியில் மதுபான விற்பனைக்கு கொரோனா வரி விதிக்கப்படும், முதல்வர் நாராயணசுவாமி அறிவிப்பு. தங்கம் விலை சவரனுக்கு 536 ரூபாய் உயர்ந்து 35592 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிலோ வெள்ளி 42500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.com என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.